வெல்கம் டு ஆண்டர்காடு. இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக ஊடகவியலாளர் ஹசீஃப் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். அண்ணா வணக்கம். வணக்கம். நம்ம தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி இன்றைக்கு பொதுவாக ஒரு மசோதா திருப்பி அனுப்புவார், ரெண்டு அனுப்புவார், அல்லது சந்தேகம் கேட்டு அனுப்புவார். 10 மசோதாக்கள் பல்கா இன்னைக்கு ரிட்டன் அனுப்பியிருக்கிறாரு. குடியரசுத் தலைவருக்கு தமிழ்நாடு அரசு இது தொடர்பாக ஒரு மனு கொடுத்திருக்கிறது நீட் விவகாரத்தில். ஆளுநர் கையெழுத்து போட வேண்டியது தொடர்பாக சுப்ரீம் கோர்ட்ல கேஸு பெண்டிங்ல இருக்குது. நவம்பர் 20 விசாரணைக்கு வருகிறது. ஆனா அதே நேரத்தில் ஆளுநர் 10 ஃபைல பல்கா ரிட்டர்ன் பண்ணியிருக்கிறாரு. என்ன என்ன எப்படி புரிஞ்சுக்கிறது இதை? இதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இன்னைக்கு யாரோ ஒருத்தர் தலையிட்டு, அது வந்து இன்னைக்கு உச்ச நீதிமன்றமாக இருக்கின்றது, அது தலையிட்டு உங்களுடைய வேலை இதுதான், இந்தியாவுடைய அரசமைப்பு சட்டத்துல ஆளுநரினுடைய அதிகாரமாக குறிப்பிட்டிருக்கிறது இதுதான் அப்படின்னு அவர்கிட்ட சுட்டி காட்டின பிறகுதான் வந்து அவர் வந்து அதன் அடிப்படையில செயல்படுறாரு. அப்ப அதுக்கு முன்னாடி வந்து அவருடைய செயல்பாடு என்னவா இருக்கு? கான்ஸ்டியூஷனுக்கு அப்படியே எதிராக இருக்கு. அரசியல் சாசனத்துல என்ன வகுக்கப்பட்டிருக்கோ அதற்கு எதிர் நிலைப்பாடு எடுத்து இவர் செயல்பட்டு இருக்காரு. அப்போ அரசியல் சாசனத்தை இவர் மதிக்கவில்லை. இவர் தான் மதிக்கலையான்னு பார்த்தா, பாஜகவால் நியமிக்கப்பட்ட எல்லா ஆளுநருடைய நிலைமையும் இப்படித்தான் இருக்குது. எல்லாருமே, அது குறிப்பா எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்கள், பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள்ல ஒரு பிரச்சனை கூட ஏன் வரல? எல்லாருமே யோசிக்கலாம், பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள் அதுலயும் ஆளுநர் பாஜக அரசால தான் நியமிக்கப்பட்டிருக்காங்க, அவங்களுக்கு ஒரு சிக்கலுமே ஏன் வர மாட்டேங்குது? ஏன் எதிர்கட்சியை சேர்ந்த அந்த மாநிலங்கள், அதை ஆளக்கூடிய மாநிலங்கள்ல மட்டும்தான் இவ்வளவு பெரிய பிரச்சனை வருது? இதே மக்கள் எளிதாக புரிந்து கொள்ளலாம்ல. அப்ப உச்ச நீதிமன்றத்தை இதே மாதிரிதான், தெலுங்கானா அரசு வந்து உச்சநீதிமன்றத்தை நாடினதுக்கு பிறகுதான் கடகடன்னு பெண்டிங்ல இருந்த எல்லா மசோதாக்களையும் நிறைவேற்றி அனுப்பிச்சு வச்சாங்க. யாரு? நம்ம தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள். அதே மாதிரிதான் இதுவும் இன்னைக்கும். அதே மாதிரி பஞ்சாப் கவர்மெண்ட் போயிருக்கு பிரச்சனைன்னு சொல்லிட்டு, அதுக்கு பிறகு நம்ம போயிருக்கோம், ஏற்கனவே வெஸ்ட் பெங்கால் போயிருக்காங்க, இந்த மாதிரி பல பிரச்சனைகள் எல்லாமே பார்த்தோன்னா எதிர்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்கள். அப்போ ஆளுநரை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு யாராக இருக்கிறாங்க ஒவ்வொரு மாநிலங்களிலும், பாஜக ஆளாத மாநிலங்கள்ல, பாஜகவினுடைய அந்த கூட்டணியில இல்லாத மாநிலங்கள்ல, இல்லாத அந்த கட்சி ஆளக்கூடிய மாநிலங்கள்ல, அவர்கள் எல்லாருமே பாஜகவினுடைய ஏஜென்ட்களாக செயல்படுறாங்க. இதை நான் சொல்லல, எல்லாருமே சொல்றாங்க. தமிழ்நாடுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இந்த குற்றச்சாட்டை தான் சொல்றாரு. மம்தா பானர்ஜி அவர்கள் இந்த குற்றச்சாட்டை தான் முன் வச்சிருக்காங்க. சந்திரசேகர் ராவ் இதுதான் சொல்றாரு. அரவிந்த் கெஜ்ரிவால் இதைதான் சொல்றாரு. எல்லாருமே இதைத்தான் சொல்றாங்க. அப்போ இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் தலையிட்ட பிறகு நாளைக்கு போய் பதில் சொல்லணுமே. ஏதோ 20ஆம் தேதி வழக்கு வருதே, அப்ப போய் ஒன்றிய அரசினுடைய வழக்கறிஞர் போய் கையை பசஞ்சிட்டு நிக்க கூடாது, அவருக்கு ஏதாவது ஒரு பதில் சொல்றதுக்கு ஏதாவது ஒண்ணு செய்யணுமே அப்படின்றதுக்காக நிறைவேற்றி அனுப்பாமல் திருப்பி அனுப்பியிருக்கிறார். இதுல நீங்க கவனிக்கணும், நிறைவேற்றில அனுப்பல, திருப்பி அமைச்சிருக்காரு. திருப்பினா ஏதோ சந்தேகம் கேட்டு அமைச்சிருக்காரு. அது என்ன சந்தேகமா இருக்கும்னு நமக்கு நல்லா தெரியும். இதுன்னா பெரிய சந்தேகம் இருக்க போகுது. இல்ல, அந்த மசோதாக்களை நம்ம 10 மசோதாக்கள், சென்னை பல்கலைக்கழக சட்ட திருத்த மசோதா, தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழக திருத்த மசோதா, டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழக திருத்த சட்ட மசோதா, தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழக திருத்த சட்ட மசோதா, தமிழ்நாடு அன்னை தெரசா மகளிர் பல்கலைக்கழக திருத்த மசோதா, தமிழ்நாடு மீன்வள பல்கலைக்கழக திருத்த சட்ட மசோதா, தமிழ் பல்கலைக்கழக திருத்த சட்ட மசோதா, தமிழ்நாடு கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக திருத்த சட்ட மசோதா, அண்ணா பல்கலைக்கழக திருத்த சட்ட மசோதா, அத்துடன் தமிழ்நாட்டில் புதிதாக சித்த மருத்துவ பல்கலைக்கழகம் அமைப்பதற்கான சட்ட மசோதா, இது 10 பல்கலைக்கழகங்களா திருப்பி அனுப்பியிருக்கிறாரு. இது என்ன மேட்ரு? ஆக்சுவலா இதெல்லாம் ஒரே விஷயம் தான். என்ன விஷயம் அப்படின்னா, தமிழ்நாட்டுல தமிழ்நாடு அரசால் நடத்தப்படக்கூடிய இந்த பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தர் நியமனம் செய்வது அப்படின்றது ஆளுநர் தலையீடு இருக்கக்கூடாது, இன்னைக்கு அரசு அப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுக்கும் அப்படின்றதுக்காக நிறைவேற்றப்பட்ட மசோதாக்கள் தான். அதனுடைய இனம் அப்படின்னு பார்த்தோன்னா ஒண்ணுதான், ஒரே ஒரு விஷயத்துக்காக நிறைவேற்றப்பட்ட 10 சட்ட மசோதாக்கள். இதெல்லாத்தையும் மொத்தமா திருப்பி அமைச்சிருக்கிறாரு. ஏன்னா இப்ப ஆளுநர் கிட்ட இருக்கக்கூடிய என்ன சொல்றது, அபிஷியலா அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு அதிகாரம்னு வச்சுக்கலாமே, துணைவேந்தர், அவர் தான் வேந்தர், துணைவேந்தர் அவரை நியமனம் பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்னு. அப்போ இன்னைக்கு பல்கலைக்கழகங்களை முழுமையாக தன்னுடைய கட்டுப்பாட்டுல வச்சிருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம். ஏன் இந்த எண்ணம் வருது அப்படின்னு பாக்குறதுக்கு ஒரு சில உதாரணங்களை நான் குறிப்பிட்டு சொல்றேன். இப்போ அலகாபாத் பல்கலைக்கழகம் சமீபத்துல ஒரு கோர்ஸ இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கிறாங்க, ரொம்ப அருமையான கோர்ஸ், 5 வருஷம் MBA இன்டெகிரேட்டட் கோர்ஸ். என்னன்னா, 3 வருஷம் நீ முடிச்சனா MBA கொடுப்பாங்க, 2 வருஷம் படிச்சனா டிப்ளமா கொடுப்பாங்க, 5 வருஷம் படிச்சனா MBA கொடுப்பாங்க. அந்த 5 வருஷம் கோர்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிருஷ்ணருடைய உபதேசங்கள். இந்த கிருஷ்ணர் வந்து அவர் பண்ணார்ல சில உபதேசங்கள், இந்த உபதேசத்தின் அடிப்படையிலான மேலாண்மை படிப்பு. அவர் பண்ண உபதேசம் மட்டும்தான், முழுக்க முழுக்க 5 வருடம் அதை தான் கற்றுக் கொடுக்க போறாங்க. அது இல்லாமல் வேதம் மற்றும் உபநிடதங்கள் மற்ற விஷயங்கள் இதிலெல்லாம் மேலாண்மை குறித்து இவைகள் எல்லாம் எதை பேசி இருக்கின்றன என்பது குறித்த ஒரு முடிவு. இந்த முடிவை யார் எடுத்திருப்பான்னு சொல்றேன், நான் கேட்கிறேன்.
அலகாபாத் நிச்சயமாக அலகாபாத் பல்கலைக்கழக இடத்திற்கும் துணைவேந்தர் எடுத்திருப்பாரு. துணைவேந்தரின் ஒப்புதலோடு இது நடந்திருக்கும். அங்க இருக்கக்கூடிய ஆளுநரும் அங்க இருக்கக்கூடிய பிஜேபி அரசு ஆளுநரும் ஒன்னாதான் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான முடிவுகளை எல்லாம் தமிழ்நாட்டில் எடுக்க முடியவில்லை. ஓகே, இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை தமிழ்நாட்டில் செய்ய முடியல, மற்ற மாநிலங்கள் அவங்க அப்ரூவ் ஆயிட்டாங்க, கையெழுத்து போட்டோம், நீங்களும் அப்ரூவ் ஆயிருங்க. ஆமா, அப்ப இன்னமும் பல்கலைக்கழகத்துல பல்வேறு விஷயங்களை செய்வதற்கு, உதாரணத்துக்கு சொல்ல போனா நமக்கு கடந்த முறை கடந்த ஆட்சியில நிறைய பிரச்சனைகள், அண்ணா பல்கலைக்கழகம் அப்படின்றது ஒரு பாரம்பரியம் மிக்க ஒரு தொழில்நுட்ப கல்வியை வழங்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான, தமிழ்நாட்டில் மிக முக்கியமான பல்கலைக்கழகம், உலக அளவுல அறியப்பட்ட பல்கலைக்கழகங்கள்ல, இந்தியாவில இருந்து உலக அளவுல அறியப்பட்ட பல்கலைக்கழகங்கள்ல ரொம்ப முக்கியமான பல்கலைக்கழகம் அண்ணா பல்கலைக்கழகம். இந்த வரைக்கும் நீங்க வந்து அமெரிக்கால போய் நீங்க ஒரு மேற்படிப்பு படிப்பு போறீங்க அப்படின்னா, அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய அந்த சர்டிபிகேட் இருக்கலாம் நீங்க படிச்சுட்டு வந்தேன் அப்படின்றது, அதற்குரிய மதிப்பை அது படிக்க போறவங்கள்ட்ட நான் பேசியிருக்கேன், நான் கேட்டு தெரிஞ்சிருக்கேன். உடனடியாக அவர்களால் அடையாளம் கண்டுகொள்ளக்கூடிய அந்த அளவுக்கு உலக அளவுல பிரசித்தம் பெற்ற பல்கலைக்கழகம், அந்த பல்கலைக்கழகத்தை ஒண்ணுமே இல்லாம நாசம் செய்வதற்கான வேலைகளை கடந்த ஆட்சியில அவங்க செய்ய முடியும். சூரப்பா அவர்கள் சூரப்பாவை பயன்படுத்தி என்னென்னலாம் பண்ண பார்த்தாங்கன்னு நமக்கு தெரியும். அதிமுக ஆட்சி காலத்துல அது நடந்துச்சு. அதற்கு பிறகு இன்னைக்கு திமுக ஆட்சி காலத்து வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, தொடர்ந்து அந்த எண்ணம் அவங்களிருந்து மாறவே இல்லை. அந்த எண்ணத்தை மாற்ற அவர்களுக்கு மனம் இல்லை. இங்க இருக்கக்கூடிய கல்வி கட்டமைப்பை சுக்கு நீராக உடைக்கணும். அதுல கொண்டு வந்ததான் மருத்துவ கட்டமைப்பை உடைக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டதான் நீட்டு. நீட் எங்களுக்கு தேவையில்லை, நீங்க நீட்டை என்ன காரணத்திற்காக நீங்க அறிமுகப்படுத்துனீங்களோ அந்த காரணத்தை நாங்க ஒரு 30-40 வருஷத்துக்குமே முன்னாடியே புரிந்து கொண்டு அதற்கான ஏற்பாடுகளை நாங்க செஞ்சு இன்னைக்கு ஒரு பலமான ஒரு கட்டமைப்பை உருவாக்கி வச்சிருக்கோம். நீங்க வந்து மற்ற மாநிலங்களை போல தமிழ்நாட்டை நீங்க கருதி கொண்டு அதை கொண்டு வந்து இன்னைக்கு நீங்க எங்கிட்ட சொருவுனீங்கன்னா எங்க கட்டமைப்பு தூள் தூளாக உடைஞ்சு போயிடும் அப்படின்றதான் நம்மளுடைய எண்ணமாக இருக்கு, நம்மளுடைய கன்சர்னா இருக்கு. இதை வச்சுதான் எங்களுக்கு நீட் வேணான்னு சொல்றோம். மற்றபடி நீ கொண்டு வந்த நான் எப்படி ஏத்துக்கொள்வேன் அப்படின்ற ஒரு ஈகோ கிடையாது. இதை புரிந்து கொள்ள மாட்டாங்க அவங்க. எவ்வளவு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அவ்வளவு கல்வியாளர்கள் அவ்வளோ டேட்டாவை எடுத்து தூக்கி போடுறாங்க. இன்னமும் நீ பாக்குறல்ல, நீட் தொடர்பான விவாதம் இன்னைக்கு மெயின் ஸ்ட்ரீம் மீடியால நடந்துச்சுன்னா பிஜேபி காரங்க வந்து உட்கார்ந்துகிட்டு வாய்க்கு வந்ததை வளர்றது. அரசு பள்ளி மாணவர்கள் எத்தனை பேர் படித்து முன்னேறிட்டாங்க பாத்தீங்களா, 7.5% இடஒதுக்கீடு. ஆமா, அது 7.5% மட்டும் கூடாது, அதிகமா வேணும், 50 கூட வேணும் கொண்டு வரட்டும், அது மேட்டர் கிடையாது. பட் இந்த நீட்டினால் இது நடந்துச்சு அப்படின்னு வாய்க்கு வந்ததை உளறிக்கிட்டு இருக்கிறதையும் டேட்டா கொடுங்கன்னு கேட்டால் அது அங்கே இருக்கு, நீங்கள் போய் பார்த்துக்கங்க, நீங்கள் இங்கே இருக்குன்னு பார்த்துக்கங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா. அப்போது இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த கட்டமைப்பை உடைக்கணும். இங்கே இருக்கக்கூடிய கொஞ்சம் நஞ்சம் இருக்கக்கூடிய சில விஷயங்களை மற்ற மாநிலங்களில் ஒப்பீட்டளவில் தான் பேசுகிறேன், தமிழ்நாட்டில் இங்கே தேனாரும் பாலாறு ஓடுதெல்லாம் நான் சொல்லலை. ஒப்பீட்டளவில் இன்னைக்கு நாம் ஒரு மிகப்பெரிய கட்டமைப்பை உருவாக்கி வச்சிருக்கோம். இந்த கட்டமைப்புகளையும் உடைக்கணும் அப்படின்றதான் இவருடைய எண்ணம். அதனால நான் ஆளுநர் தான் எனக்கு துணைவேந்தரை நியமிப்பார், அப்ப பல்கலைக்கழகங்கள் என்னுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கும். அதனால சங்கரையா போன்ற விடுதலை போராட்ட தியாகியாக இருந்தாலும் இந்திய சமூகத்திற்கும் தமிழ் சமூகத்திற்கும் மிகப்பெரிய அளவுக்கு அளப்பரிய பணியை அவர் ஆட்சி இருந்தாலும் கூட அவருக்கு ஒரு டாக்டர் பட்டம் வழங்கணும்னு நம்ம போய் இன்னைக்கு யார்கிட்ட நிற்க வேண்டியது இருந்தது, இந்த ஆளுநர்கிட்ட தானே நிற்க வேண்டியது இருந்தது, யோசிச்சு பாரு. அப்போ அதை கூட தர மறுத்து இன்னைக்கு எவ்வளவு பெரிய அநியாயத்தை செய்தார்கள் இவர்கள். இவர்கள் தான் வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்தில் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்கணும்னு யோசிக்கிறாங்க, செய்கிறாங்க. அப்போ கட்டுப்பாட்டில் இருந்தால் தானே என்ன நடக்க முடியும், பல்கலைக்கழகத்துக்குள்ள ஆர்எஸ்எஸ்னுடைய கூட்டத்துக்கு அனுமதிக்க முடியும், சாக்காக்களுக்கு கல்வியை ஊடுருவுதல் அப்படின்றது இவங்களுக்கு ரொம்ப முக்கியமான நோக்கம், ரொம்ப முக்கியம். ஆமா, இங்க இருக்கக்கூடிய கல்வி தானே என்ன வந்து சிந்திக்க விடுது, இந்த கல்வி தானே என்ன பகுத்தறிவோடு பார்க்க வைக்குது. என்ன நீ சொல்ற இந்த மாதிரியான மாயாஜால வித்தைகள் எல்லாம் வந்து ஐயோ அதெல்லாம் பொய்யிடா, அதெல்லாம் நான் ஏத்துக்க மாட்டேன்டா, எனக்கு அறிவு இருக்கு, நான் அறிவோடு சிந்திக்கக்கூடிய நபர், என்னுடைய கல்விக்கூடங்கள்ல இதுதான் கற்றுக் கொடுக்கப்பட்டது. புல்புல் பறவையில பறந்து வந்து அவர் அந்தமான் சிறையில இருந்து இந்தியா வந்து பார்த்துட்டு போனான்ற கல்வி இங்கு கற்றுக் கொடுக்கப்படவில்லை. ஏ, புராண காலத்திலே எங்கள்கிட்ட விமானம் இருந்தது, புஷ்ப விமானத்தை நாங்க தான் கண்டுபிடிச்சோன்றது எங்களுடைய கல்விக்கூடங்கள்ல கற்றுக் கொடுக்கப்படவில்லை. அப்ப எங்க கல்விக்கூடங்கள்ல கற்றுக் கொடுக்கக்கூடிய விஷயம் எல்லாமுமே அறிவியல் பூர்வமான விஷயங்கள், இந்த மாதிரியான மாயாஜால நடக்காத என்ன சொல்றது, மக்களை ஏமாற்றக்கூடிய பத்தாம் பசிலித்தனமான இந்த கல்விகள் கல்வி எனக்கு கற்றுக் கொடுப்பதில்லை. மித்தாலஜிக்கும் சயின்ஸுக்கும் நமக்கு டிஃபரன்ஸ் தெரியும், நிச்சயமாக தெரியும். அப்ப அதைதான் உடைக்கணும்னு இவங்க யோசிக்கிறாங்க. அப்ப அதை உடைச்சாதான் இவங்களோட கருத்தியில இறக்க முடியும், அதை உடைச்சாதான கருத்தியில இறக்க முடியும். இப்ப வர்ணாசிரமத்தின் அடிப்படையில இந்திய சமூகத்தை கட்டமைப்போம் அப்படின்றதானே அவங்களுடைய எண்ணம். அப்போ பழமையை நோக்கி திருப்பி கூட்டு போகணும்னா
நீ புதிதாக கற்ற இந்த அறிவியல் எண்ணங்கள் எல்லாத்தையும் தூக்கி போடணும். அப்ப அந்த அறிவியல் எண்ணத்துல எப்ப நீ தூக்கி போடுவ? இந்த மாதிரி அலகாபாத் பல்கலைக்கழகம் இன்ட்ரடியூஸ் பண்ண மாதிரி இந்த இன்டெகிரேட்டட் கோர்சஸ் எல்லாம் இங்க இன்ட்ரடியூஸ் பண்ணணும்ல, அப்பதானே இந்த உனக்கு அறிவியலை மறப்ப. அப்போ அது எளிதாக நடக்காது. அது ஒரு தலைமுறைக்கு நம்ம ஓட்டணும். அந்த ஒரு தலைமுறைக்கு ஓட்டணும்னா இப்ப இருந்தே ஆரம்பிக்கணும். ஓகே, அப்போ இதுக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்குது. இது வெறும் நம்ம சொல்றோம் மசோதாவை அனுப்புனார், திருப்பி இவர் அமைச்சிட்டார், ஆளுநர் இப்படி பண்ணார். ஆளுநர் ஏன் அப்படி பண்ணார்? அவங்களுடைய எண்ணம் என்ன? எதற்காக இது நடக்குது? அப்போ இதனுடைய ஒரு பகுதி, அது அவங்களோட ஒட்டுமொத்த திட்டத்தினுடைய ஒரு பகுதி தான் இது. இந்த பகுதிக்கு இவர்கள் அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறார்கள். இப்ப அனுமதி வேண்டி நாம இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்தை நாடி இருக்கோம். உச்ச நீதிமன்றம் கேவலமா பேசிட்டாங்க, உண்மையிலே சொல்லணும்னா. அப்போ இவர் என்னன்னா, ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இந்த ஒப்புதல் கொடுத்து இந்த 10 மசோதாவையும் திருப்பி அனுப்பி இருக்க வேண்டும். ஒப்புதல் கொடுத்துருக்கணும், திருப்பி அனுப்பி இருக்க கூடாது. ஆனால் அதிலையும் கூட நீங்க என்ன என்ன வேணா சொல்லுங்க, ஆனாலும் நான் அதுல உறுதியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொண்ட கொள்கைக்கு உறுதியா இருக்கிறாரு. ஓகே, சட்ட மசோதாக்கள் திருப்பி அனுப்புறது. இதற்கு பிறகு இன்றைக்கு செய்தியாளர்களை சந்தித்த சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, சனிக்கிழமை அவசர கூட்டத்தை கூட்டுவோம், அனுப்புன எல்லாத்தையும் நாங்க திருப்பி அனுப்புறோம், நீ திருப்பி அனுப்புறது நாங்களும் திருப்பி அனுப்ப போறோம் அப்படின்னு சொல்லி அவர் அறிவிச்சிருக்கிறாரு. இந்த சிறப்பு கூட்டத்தொடர் எப்படி பாக்குறீங்க? தமிழ்நாடு அரசு ஆளுநரை தாண்டி செயல்பட முடியும், ஆளுநரை மீறி செயல்பட முடியும் அப்படின்னு வெளியிருந்து நிறைய பேரு விமர்சனம்லாம் வைக்கிறாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? இதை எப்படி விமர்சனம் ஆகும்? உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு விஷயம் தானே, உச்ச நீதிமன்றம் சுட்டி காட்டி இருக்கக்கூடிய விஷயம் தான். கான்ஸ்டியூஷன்ல ஆர்டிகல் 200ல என்ன சொல்லி இருக்குன்றத அந்த ஹியரிங் போது தலைமை நீதிபதி ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. இது நடந்தா இது செஞ்சிருக்கணும், இது நடந்தா நீங்க செஞ்சிருக்கணும். ஒரு முதல் அனுப்புனாங்களா, ஏதாவது டவுட் இருந்தா உடனே திருப்பி அமைச்சிருக்கணும். திருப்பி நிறைவேற்றி அனுப்பினாங்களா, உடனடியாக நீங்க ஒப்புதல் கொடுத்துருக்கணும். இல்லையா, குடியரசுத் தலைவருக்கு அமைச்சிருக்கணும். அவர் முன்னாடி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இது மூன்று தான். இந்த மூன்றை தாண்டி வேற என்ன செய்ய முடியும்? என்ன நீங்க சும்மா போட்டு வைக்கிறது அப்படின்றது கூடவே கூடாது. யூ ஆர் பிளையிங் வித் ஃபயர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு. நெருப்போடு விளையாடுகிறீர்கள் அப்படின்ட்டு. அது வந்து தமிழ்நாட்டு ஆளுநருக்கும் பொருந்தும், பஞ்சாப் ஆளுநருக்காக சொல்றது மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்தமாக எல்லா ஆளுநர்களுக்கும் பொருந்தும். அப்படித்தான் அவர் சொல்லியிருக்கிறார் அந்த விஷயத்த. அப்போ இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு முடிவை தமிழ்நாடு அரசு எடுக்குதுன்னா சட்ட வாய்ப்பு இருக்க. இப்ப அவர் கேட்டிருக்கக்கூடிய விஷயத்த நம்ம திருப்பி செய்ய போறோம். என்ன ஏதாவது டவுட் இல்லைன்னா இதை வந்து நீக்கணும், இல்லாட்டா இதை சேர்க்கணும் அப்படின்னு சொன்னார்னா, இல்லை இதை நீக்க முடியாது சேர்க்க முடியாது, அதற்கான காரணம் இதுதான் அப்படின்றது காரணத்தை சேர்த்து அனுப்ப போறாங்க. அப்போ அதற்கு அவர் ஒப்புதல் கொடுத்தே ஆகணும். அப்போ இது வந்து தமிழ்நாடு அரசு செய்யறது வந்து சட்டப்பூர்வமாக என்ன அதன் முன் இருக்கோ வாய்ப்போ அதை பயன்படுத்துறாங்க, அதை உடனடியாக பயன்படுத்துறாங்க. ரொம்ப சிம்பிள், ரெண்டு நாள்ல பயன்படுத்துறாங்க, அவ்வளவுதான். ஏன்னா அவர் கேட்டிருக்கக்கூடிய கேள்வி என்னவாக இருக்கும் அப்படின்றத நம்மளால் இதன் மூலம் புரிந்து கொள்ள முடியும். உன் கேள்விக்கு ஒரே நாள்ல நான் பதில் சொல்றேன் அப்படின்றதா இதுக்கு பதில். ஆளுநர் விவகாரம் தொடர்ந்து நம்ம பேசக்கூடிய ஒரு விஷயமா மாறி இருக்கு. 20ஆம் தேதி மறுபடியும் விசாரணைக்கு வருகிறது. அதற்கு முன்பு சனிக்கிழமை சட்டப்பேரவை கூடுகிறது, கண்டன தீர்மானங்கள் எதுவும் நிறைவேற்றப்படுகிறதா அப்படின்றத பொறுத்திருந்து இல்ல, அதையும் கூட கேட்டிருக்காங்க. ஆமா, அதையும் கூட பத்திரிகையாளர்கள் வந்து சபாநாயகர்கிட்ட கேட்டிருக்காங்க. அப்பாவும் அதுக்கு சொல்லியிருக்கிறாரு, வேற எந்த அஜெண்டாவும் கிடையாது, நாங்க யாரையும் வந்து கண்டிச்சு தீர்மானம் நிறைவேற்ற போறது இல்லை, இந்த மசோதாக்களை மீண்டும் நிறைவேற்றி அனுப்ப போறோம்ன்றத தெளிவா சொல்லியிருக்கிறாரு அவர். ரைட், அதற்கடுத்த ஆளுநர் ரியாக்ஷனை பொறுத்திருந்து பார்க்கலாம். இவ்வளவு நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணத்திற்கு மிக்க நன்றி. நன்றி. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.